விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ள தருமபுரி மாவட்டத்தில் மத்திய அரசின் விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சகத்தின் கீழ் சிறு விவசாயிகளின் விவசாய வணிக கூட்டமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு விவசாயிகள் நலன் சார்ந்த மத்திய அரசின் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ள தருமபுரி மாவட்டத்தில் விவசாயிகள் நலன் சார்ந்த மத்திய அரசின் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சகத்தின் கீழ் சிறு விவசாயிகளின் விவசாய வணிக கூட்டமைப்பு செயல்பட்டு வருகிறது. சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வருவாயை பெருக்குதல் மற்றும் வேளாண் வணிகத்தின் வளர்ச்சி மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் தனி கவனம் செலுத்தி வருகிறது இந்நிறுவனம். மத்திய அரசின் சிறு விவசாயிகளின் விவசாய வணிக கூட்டமைப்பு நிதி உதவியுடன் தருமபுரி மாவட்டம் நல்லம் பகுதியில் ஜியோ உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்பகுதியை சேர்ந்த 300 விவசாயிகளை ஒருங்கிணைத்து இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் இடைத்தரகர்கள் இன்றி சந்தைப்படுத்தவும் அவர்களுக்கு தேவையான இடுபொருட்களை சரியான விலையில் கிடைக்க செய்யவும் இந்த நிறுவனம் வழிவகை செய்து வருகிறது. வரும் ஆகஸ்ட் 15 புதுதில்லியில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவன இயக்குநர் பங்கேற்பதற்கு மத்திய அரசின் சிறு விவசாயிகளின் விவசாய வணிக கூட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. முன்னாடி வந்து நாங்க தனித்தனியா பண்ணிட்டு இருந்தோம், பட் இந்த கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு வருடமா நாங்க எங்களுடைய கம்பெனியோட செயல்பாடுகள் பார்த்துட்டு இங்க இருக்கிற விவசாயிகள் மக்கள் வந்து கண்டிப்பா இது மூலமா நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. இங்க எங்க ஃபார்மர்ஸ்ல இருக்கிற விவசாயிகள்ட்ட இருந்து 300 விவசாயிகள்ட்ட இருந்தோம் அந்த சிறுதானியங்களை வாங்கி சுத்தப்படுத்தி அதை பல்கா வெளியில் அனுப்புறது, ரெண்டாவது அதை மதிப்பு கூட்டி மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி, ரெண்டாவது மக்கள் எப்படி கொடுத்தா வாங்கிக்குவாங்களோ அந்த மாதிரி சில முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த 15 நம்ம சுதந்திர தினம் அன்னைக்கு டெல்லியில் வந்து பாரத பிரதமர் அவர்கள் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடியேற்ற அந்த நிகழ்வுல இந்தியா முழுவதும் இருக்கிற எங்களை மாதிரி இருக்கிற உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிகளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை நேரடியாக வர வச்சு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இது எங்களுடைய விவசாயிகள் எல்லாருக்குமே ஒரு பெருமையாகவும் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உணர தருணமாக இருக்கு. இந்த மாதிரி நேராக வந்து அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்த பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் எஸ்எஃப்எஸ்ஏ நிறுவனத்துக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி. இத்திட்டம் விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் பாரத பிரதமர் அவர்களை நேரில் பார்க்கும் வாய்ப்பு கிட்டியதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கிறார் இந்நிறுவனத்தின் இணை இயக்குநர் ஜோலி. ஃபார்மர்ஸுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம், ஏன்னா அவங்க நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியிலையுமே வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அவங்ககிட்டே இருந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி நாங்கள் நல்ல விலையில மார்க்கெட்டிங் லிங்கேஜ் பண்ணி அவங்கள்ட்ட அவங்களோட ப்ராடக்ட் அவங்களுக்கு நல்ல ஒரு ரீச்சிங்கில் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுனால கூட எங்களோட எஃபியோ வந்து இந்த ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே செரிமனியில் டெல்லியில் அட்டன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. இந்த டைமில் வந்து எஸ்எஃப்எஸ்சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நாங்கள் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜியோ ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி மூலமாக எங்களுக்கு கிடச்சிருக்கு. பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.